பெண்மணி ஒரு குருநாதர்கிட்ட போய், ஒருவே என்னோடய வீட்டுக்காரர் வந்து நிறையா குடிச்சுட்டுருக்கார், நிறைய புலம்பின்னு இருக்கார், நிறையா வருத்தப்பட்டுருக்கார், என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொன்னார். சரி, உங்கள் வீட்டுக்காரை கூட்டிட்டு வாமான்னு சொன்னோடனே அவரும் அடுத்த நாள் வராரு. குருவை பார்க்குறார், எங்கேயோ ஒரு பக்கம் பார்த்து திரும்பி நின்றுருந்தார். அவட்ட குரு சொன்னார், ஏன்பா நீ வந்து குடிக்கிறியாமே? ஆமாம், எனக்குள்ளே நிறையா வருத்தம் இருக்குது, என்ன பண்ணுறது, குடித்தாதான் என் மனசு தீருது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பேசுவார். ஓஹோ, அப்படியா, குடித்தவன் மனசு தீருது? ஆமாம், குடித்தவன் மனசு. அப்போ எப்போ அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சால்வேஷன் காண போகிறேன்? அதெல்லாம் தெரியல, எனக்கு குடித்தா மனசு தீருது அப்படின்னு சொன்னான். சரி, நீ ஒரு காரியம் பண்ணு, இந்த விஷயத்துக்கு நான் ஒரு தீர்வு கொடுக்குறேன். என்னத்தை தீர்வு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு மிரட்டி கேட்குறேன். ஒரு பூட்டு கொடுத்தார், இங்கே இருக்கக்கூடிய 1000 சாவிகள் இருக்குது, இந்த சாவிகளில் நீ வந்து போட்டு இந்த பூட்டை மட்டும் எனக்கு திறந்து கொடு அப்படின்னு. இந்த பூட்டை போடுற, திறக்கிற, திறக்க முடியல, திறக்கிற, திறக்க முடியல, திறக்கிற, திறக்க முடியல, திறக்கவே முடியல. கடைசியில் அந்த பூட்டை பார்த்துட்டு சாவியும் பார்க்குறாரு, பூட்டில் எண் இருக்குது. சரி, இந்த எண் போட்டு இதை திறக்கலான்னு திறக்கிறார். கரெக்டாக அந்த பூட்டு வந்து திறந்தது. உடனே சொன்னார், பாருங்கள் திறந்துட்டேன் பாருங்கள், இப்போ நீ என்ன பண்ண இதுக்கு முன்னாடி? ஆமாம், இந்த பூட்டுக்குன்னு ஒரு எண் இருக்கும், அந்த எண்ணை அந்த சாவியில் பார்த்து அதை திறந்தால் நான் திறந்துட்டுது. அதே தான், ஒவ்வொரு பிரச்சனையும் அந்த பிரச்சனைக்கு உள்ளே தான் தீர்வே இருக்கும், அதற்குண்டான எண் தான் இந்த தீர்வு. இதுக்காக நீ வேறு விஷயத்துக்கு நீ மனசை கொடுத்த அப்படின்னு சொன்னால் உன்னை திருப்பி அது பாதிக்கும் அப்படின்னு சொன்னார். ஆஹா, உண்மையானது தான். என் வாழ்க்கையில் நிறையா கடந்து வரும்போது இது தப்பு பண்ணியிருக்கேன், இது தப்பு பண்ணியிருக்கேன்றதை புரிய வர்றது. சந்தோஷத்துக்காக எடுத்துக்கொண்ட இந்த கெட்ட பழக்கம் நாளைக்கு துக்கத்துக்கு வந்து அது பழக்கத்துக்கு மாறி அது தொடர்ந்து உன்னையே ஆட்கொண்டு விடும் அப்படின்னு சொல்லும்போது அவரால் புரிந்து கொள்ள முடியுது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சமத்தை தெரிந்து கொள்ள முடியுது. தான் ஒருத்தர் இந்த வருத்தத்தை மட்டும் அனுபவிக்கலாம், நம்ம குடும்பமே அனுபவிக்கிறா. அதனால் குடும்பத்திற்கும் நம்ம மாற்றத்தை கொடுக்கணும், நம்ம தொழிலில் முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்தை போக்க வழியை தேடுறார். அந்த குரு கொடுத்த வழிகாட்டுதல் அவருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது.